ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசுலேருந்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையில் தான் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கல்வி தகுதி வந்து நீங்கள் எயித்து பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் அதுக்கு மேலே நீங்கள் டென்த்து டிப்ளமோ டிகிரின்னு எது முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாம் கிடையாது டேரெக்டாக உங்களுக்கு வந்து நேர்காணல் மட்டும் தான் வந்து இருக்க போகுது ஸோ பர்மன் கவர்மெண்ட் ஜாப் தான் சேலரியை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி ஏழ்நூறிலருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஸோ தமிழகம் முழுதும் அனைத்து மாடத்தினருமே விண்ணப்பிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸு தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலகளை தான் அந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு ஒரு மாவட்ட வரையே வந்து விட்டுகிட்டு இருக்காங்க ஆல்ரெடி உங்களுக்கு தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்து விட்டுருந்தாங்க நிறைய தாலுக்கா வரையாக விட்டுருந்தாங்க இப்போ வந்து பார்த்தோன்னா அடுத்த மாவட்டமாக வந்து விட்டுருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களோட ஃபோட்டோ வந்து அப்ளிகேஷன் மேலே வந்து நீங்கள் இதில் ரைட் சைடு வந்து பேஸ்ட் பண்ணி ஃபோட்டோ மேலே தான் உங்களை சைன் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களோட நேமு தந்தை பேர் ஸோ பாலினம் விண்ணப்பிக்கும் பதவி திருமணம் நிலை இந்த மாதிரி வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து இதில் ஃபில் பண்ணிக்கோங்க இதில் கொடுத்துருக்குற மாதிரி எல்லாம் ஃபில் பண்ணிட்டு கீழே வந்து பாருங்கள் இணைக்கப்பட்டுள்ள சான்றிதழ் விவரணை கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த சான்றிதழ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இணைக்கணும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸில் வந்து உங்கள்ட சைன் பண்ணி இந்த அப்ளிகேஷன் பேக் பேக்ஸ்டே நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க முக்கியமாக வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் முப்பது ரூபாய்க்கான அஞ்சல் விலை ஒட்டப்பட்ட அஞ்சல் உரையினே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பத்துக்கு நான் ஒரு போஸ்டல் கவர் ஒன்று வாங்கிக்கோங்க எம்டி கவர் அந்த கவரில் வந்து முப்பது ரூபாய்க்கான ஸ்டாம்ப் போட்டி ஒரு அட்ரஸையும் வந்து அந்த கவரில் எழுதி அந்த கவரையும் வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எம்டி கவரையும் நீங்கள் வந்து பார்த்திங்கனா வச்சு ஸோ எல்லாத்தையும் ஒரே போஸ்ட் கவரில் போட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த கவர் மூலியமாக தான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் லிஸ்ட் ஆகிறீங்கன்னா உங்களுக்கு நேர்கனலுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த கவர் மூலியமாக தான் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து உங்கள் அட்ரஸ்க்கு வந்து வரும் அதனால் வந்து எம்டி கவரில் வந்து ஸோ முப்பது ரூபாய்க்கு நான ஸ்டாம்ப் போட்டு உங்களோட அட்ரஸை எழுதி அந்த கவரையும் நீங்கள் வச்சு எல்லாத்தையும் ஒரே போஸ்ட் கவரில் போட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கோங்க ஸோ எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாவட்ட ஆட்சியர் நேர்முக உத உதவியாளர் வளர்ச்சி மாவட்ட ஆட்சியரகம் வளர்ச்சி பிரிவு ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முதல் தளம் மயிலாடுதுறைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் உங்களுக்கு டுவெல்த் மே வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நேரில் இல்லைனா தபால் மூலமாக நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எந்த கேட்டகிரில வந்து உங்களுக்கான போஸ்டிங் எடுக்கிறாங்கன்னா அலுவலக உதவியாளருங்கிற கேட்டகிரிக்கு வந்து அந்த போஸ்டிங் எடுக்கிறாங்க சாலரியை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்து ஏழ்நூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சாலரியுமே வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வயது வரும் வந்து பாருங்கள் குறைந்தபட்சம் உங்களுக்கு பதினெட்டு வயசு வந்து இருக்கணும் அதிகபட்சமாக பொதுப்பிரிவாக இருந்தால் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அதே நீங்கள் பிசி எம்பிசி பிசிஎம் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு கல்வி தகுதி வந்து எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம் அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மிதிவண்டி வந்து உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ வேகன்சி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து அந்தந்த கம்யூனிட்டி வரையும் உங்களுக்கு வந்து முன்னுரிமை அடிப்படையில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க மொத்தமாக ஒரு பதிமூணு வேகன்சி கொடுத்துருக்காங்க அந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கு இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு மாவட்டம் வரையும் வந்து விட்டுட்டு இருக்காங்க எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் மாவட்டம் வரையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும் வரும்போது உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் Thank you, friends.